நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம கொண்டு பறவை புறாக்களை பற்றி தான். அடுத்த வருஷம் பந்தயத்துக்காண்டி இப்போமே கொஞ்சம் புறாக்கள்லாம் நாங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 4 ஜோடி பெரிய புறாக்களும் கொஞ்சம் பட்டா புறாக்களும் வாங்கியிருக்கோம். ஏன்னா இந்த பட்டா புறாக்களை இந்த வருஷமே நம்ம வந்து பறத்தி இறக்கி வச்சுருந்தால் தான் அடுத்த வருஷம் பந்தயத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக பண்ணோம். ஏன்னா பெரிய புறாக்கள்லேருந்து குஞ்சு எடுத்து என்னமோ பறத்தி டைம் வைக்கணும்னா அந்தளவு நம்ம வந்து டைம் வைக்க முடியாது. அதனால் அடுத்த வருஷம் பந்தயத்துக்கு இப்போவுமே பட்டா புறாக்களை கொஞ்சம் வாங்கி பறத்தி இறக்கி வச்சால் தான் அடுத்த வருஷம் பந்தயத்தில் நம்ம வந்து டைம் ஈஸியாக வைக்க முடியும். நம்ம கூட்டில் பொறிச்சு எடுத்த குஞ்சு என்னமோ பறக்கணும்னா அது வந்து ரொம்ப கஷ்டம்தான். ஏதாவது 1-2 புறாக்கள் தான் சப்போர்ட் பண்ணோம். அப்படி சப்போர்ட் பண்ணலன்னா நம்ம இப்போ வாங்கி வச்சுருக்கக்கூடிய பட்டாக்கள் தான் நம்மக்கிட்ட டைம் வைக்கும். நாங்கள் வந்து இந்த ஒரு பந்தயத்துக்காண்டி வாங்கின கலெக்ஷன் எல்லாமே மீடியம் ஹைட்டில் பறந்து எலும்பி பறக்கக்கூடிய, அதாவது ஹைட் எலும்பி பறந்து மீடியம் ஹைட்டில் அந்த ரேஞ்சில் பறக்கக்கூடிய புறாக்களை பார்த்து தான் வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து பறவை பிராயில் 3-4 டைப்பாக பறவைகள்லாம் இருக்குது. தனிஞ்ச ஓட்டப்புறா உண்டு, எலும்புன ஓட்டப்புறா உண்டு, மீடியம் ஹைட்டில் உள்ள புறா உண்டு. அல்லாமல் தனி பறவையில், அதாவது சிங்கிள் பேர்டாட்டு பறக்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள புறாயும் உண்டு, ஜோடி புறாயாட்டு பறந்தால் தான் டைம் வைக்கக்கூடிய புறா, அப்படியும் கேட்டகரிகள்லாம் பறவை புறாக்களில் நிறைய டைப்பில் பறக்கக்கூடிய புறாக்கள் உண்டு. அதெல்லாம் நம்ம வந்து கணித்து தான் நம்ம வந்து பறக்க முடியும். அதனால தான் நாங்கள் வந்து வாங்கக்கூடிய டைமிலே, புறாக்களை வாங்கக்கூடிய டைமிலே மீடியம் ஹைட்டில் இருந்து எலும்பின மட்டும் பறவையை பார்த்தா நான் சூஸ் பண்ணி வாங்கியிருந்தோம். ஏன்னா அப்படி உள்ள புறாக்கள் தான் நம்மளுக்கு செட் ஆகும். தனிஞ்ச ஓட்ட புறாக்களை நம்ம வந்து வாங்கி செட் பண்ணியிருந்தோம்னா எப்போவுமே நம்ம வந்து அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பகல் பறவைக்கு எவ்வளோமா உழாதான்ட்டு நம்மளுக்கே ஒரு டவுட்டாகிட்டே இருக்கும், இது இப்போ உழுமா இல்லை உழாதான்ட்டு. ஆனால் எலும்புற மட்டை மீடியம் மட்டை பறவையில் பறக்கக்கூடிய புறாக்களை வாங்கி நம்ம செட் பண்ணி பழகிட்டோம்னா ஒரு மணிக்கூர் 2 மணிக்கூருக்கு ஒருக்கா நம்ம வந்து எட்டி பார்த்துட்டு மாதிரி நம்ம வேலைகளை பார்த்துக்கிடலாம். அதனால் நாங்கள் கலெக்ஷன் பண்ணது எல்லாமே கொஞ்சம் மீடியம் ஹைட்டில் பறக்கக்கூடிய புறாக்களை பார்த்து தான் கலெக்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ தான் பட்டாக்கள்லாம் ஒவ்வொன்றா பறத்தி இறக்க ஆரம்பிச்சிருக்கோம். பட்டா பறத்தி இறக்கும்போது நம்ம கூட்டிலே வந்து இறங்க முடியாட்டு செட் பண்ணணும். அப்படி நம்ம கூட்டில் இறங்க முடியாட்டு செட் பண்ணால் தான் அது வந்து ஓவராக டைம் வச்சு நம்ம கொண்டு வர முடியும், கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அப்படி நம்ம கூட்டில் இறங்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூண்டில் நிறைய ரெக்க வெட்டு புறாக்கள் அவசியம். அப்படி ரெக்க வெட்டு புறா கம்மியாக இருந்ததுன்னா அந்த புறாக்கள் கண்டிப்பாக பக்கத்தில் வேறு பில்டிங்களில் போய் இருக்கும், இல்லை தென்னை மரத்தில் போய் கால் வைக்கும், அப்படி தான் பட்டாக்கள் வந்துடுறோம். ஆனால் நம்ம கூட்டில் வந்து ஜாஸ்தி ரெக்க வெட்டு புறாக்கள் இருந்துன்னா நம்ம அதை திறந்து விட்டு ரெக்க வெட்டு அடித்தா கண்டிப்பாக பட்டா புறாக்களை பறத்தி இறக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கூட்டிலே கீழே வந்து இறங்கிறோம். அப்படி தான் இப்போ பழகிக்கிட்டு இருக்கோம். பறவை புறாயை பொறுத்த வரையில் அதிக மணிக்கூர், அதாவது 15 மணிக்கூருக்கு மேலே நம்ம வந்து டைம் வைக்கணும்னா அந்த மாதிரி பறக்கக்கூடிய ஓவர் டைம் பறந்த புறாக்களில் உள்ள ப்ரீடை வாங்கி நம்ம வந்து செலெக்ஷன் பண்ணி பறத்தி இறக்குனா மட்டும்தான் நம்ம வந்து டைம் வச்சுக்கிட முடியும். சும்மா நம்ம வந்து 12 மணிக்கூர் 13 மணிக்கூர் பறக்கக்கூடிய லைனேஜை வச்சு 18 மணிக்கூர் 20 மணிக்கூர் டைம் வச்சிடலான்னா அது நடக்கவே நடக்காது. அந்த ஒரு நல்ல பறக்கக்கூடிய பிளட் லைன் நம்மகிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து டைம் வைக்க முடியும். அதனால நம்ம வந்து பறவை புறா பறத்தணும்னா வாங்கக்கூடிய நேரத்தில் நல்ல கலெக்ஷனை பார்த்து வாங்கி வச்சுக்கிடணும். புதுசாக புறா வளர்க்கக்கூடிய பறவை புறா பறத்தனி ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கு நம்மளுடைய டிப்ஸுகள் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து நான் வந்து பறவை புறாயை பற்றி உள்ள வீடியோலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்களில் தொடர்ந்து பார்க்கலாம்.